கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான தடுப்பூசிகளை அவசரகால தேவைக்கு பயன்படுத்த இந்திய மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநர் அனுமதி அளித்திருப்பது கொரோனா பாதிப்பு இல்லாத இந்தியாவை உருவாக்க வழிவகுக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள கொரோனாவை கட்டுப்படுத்த புனேயில் உள்ள சீரம் நிறுவனம் தயாரித்துள்ள கோவிஷீல்டு மற்றும் ஹைதராபாத்தைச் சேர்ந்த பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசிகளை பயன்படுத்த மருந்து கட்டுப்பாட்டு தலைமை இயக்குநர் நேற்று அனுமதி அளித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், தடுப்பூசிகளை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருப்பது ஆரோக்கியமான மற்றும் கொரோனா தொற்று பாதிப்பு இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளை விரைவுபடுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தடுப்பூசிகளை உருவாக்க அரும்பாடுபட்ட விஞ்ஞானிகளுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா தொற்றுக்கு எதிரான ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் இந்த தடுப்பூசிகள் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். கொரோனாவுக்கான தடுப்பூசிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டிருப்பது சுயசார்பு இந்தியாவை அடைவதற்கான கனவுகளை நிறைவேற்றுவதில் இந்திய விஞ்ஞானிகளின் ஆர்வத்தை பிரதிபலிப்பதாக உள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதனிடையே கோவிஷீல்டு தடுப்பூசியை வரும் வாரங்களில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வெளியிட தயாராக இருப்பதாக சீரம் நிறுவனத்தின் தலைவர் ஆதர் பூனவாலா தெரிவித்துள்ளார். தடுப்பூசி தயாரிப்பில் மத்திய அரசு அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ள அவர், கோவிஷீல்டு தடுப்பூசி மிகவும் பாதுகாப்பானதோடு மட்டுமின்றி திறன்மிக்கது என்றும் கூறியுள்ளார். இந்த தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ உரிமம் கிடைத்தவுடன் தாம் அதனை செலுத்திக் கொள்ளவிருப்பதாகவும் ஆதர் பூனவாலா தெரிவித்துள்ளார். அத்துடன் இந்த தடுப்பூசியை இப்போதைக்கு தனியார் சந்தைகளில் விற்பனை செய்யப்படவோ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படவோ மாட்டாது என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.